வெல்கம் பேக் டு டூயிங் நோ த பைபிள் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது, யோபு சரித்திரம் 4:4 கர்த்தர் விழுகிறவனை தமது வார்த்தையால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை தேவன் பலப்படுத்துகிறார் என்று வசனம் சொல்கின்றது. தேவன் தம்முடைய வார்த்தையாலே நம்மை பலப்படுத்துகின்ற தேவனாயிருக்கின்றார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்னைக்குள்ள வீடியோவில் பஸ்கா பண்டிகையினுடைய நியமனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 12:12 வசனங்களில் உள்ள காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் மோசேயின் இடத்திலையும் ஆரோன் இடத்திலையும் கர்த்தர் பேசுகின்றார். குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதமாக இருப்பதாக, குறிப்பாக இந்த மாதம் முதலாவது மாதத்திலே 10ஆம் தேதியிலே வீட்டில் உள்ள தலைவரில் ஒருவர் வீட்டிற்கு ஒரு ஆடை நியமிக்க வேண்டும். குறிப்பாக அது வந்து ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அது 1 வயது நிரம்பிய ஒரு ஆடாக இருக்க வேண்டும். ஒரு ஆடை தேர்வு செய்து அந்த ஆட்டை சரியாக 14ஆம் தேதி வரை வைத்து அந்த 14ஆம் தேதியிலே அந்த ஆட்டை பலியிட வேண்டும். பலியிட்டு அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை வீட்டின் நிலைகளிலும் அதே போல வீட்டினுடைய வாசலிலும் அதை தெளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயின் இடத்திலையும் ஆரோன் இடத்திலையும் பேசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். இப்படி தெளிக்கும் போது ஆண்டவர் தெளித்துவிட்டு அதன் மாம்சத்தை அப்பத்தோடும் அதே போல கீரையோடும் வைத்து புசிக்க வேண்டும். புசிக்கும் அந்த 14ஆம் தேதி இரவினிலே ஆண்டவர் தம்முடைய சங்கார தூதனை எகிப்து தேசத்திலே அனுப்புவார். அப்பொழுது எகிப்தினுடைய குடும்பத்தில் உள்ள தலைப்பிள்ளைகள் அனைத்தையும் அந்த சங்கார தூதன் சங்காரம் பண்ணுவார் என்று ஆண்டவர் மோசேயின் இடத்திலையும் ஆரோன் இடத்திலையும் பேசுகின்றார். குறிப்பாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது, அந்த பண்டிகையினுடைய பலியை புசிக்கும் பொழுது தங்களுடைய கைகளில் தடியை பிடித்து கொண்டு, தங்களுடைய கச்சியை கட்டி கொண்டு, கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு இவைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். இப்படியாக ஆண்டவர் பஸ்காவினுடைய நியமனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கின்றார். அதாவது ஒரு குடும்ப தலைவன் ஒரு ஆட்டை தேர்வு செய்து அந்த ஆட்டுக்குட்டியை பலியிடுவதற்காக 4 நாட்கள் வைத்து 4ஆம் தேதி இரவிலே அதை பலியிட்டு உணவு உட்கொள்ள வேண்டும். அதே போல அது விடியற்காலம் வரைக்கும் இராமல் அதற்கு முன்பாகவே அந்த பலியிட்டதை புசிக்க வேண்டும். இது ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்திற்கும், அதே போல இல்லை என்றால் அயல் வீட்டுக்காரரையும் இணைத்து கொண்டு வீட்டிற்கு தகுந்தவாறு ஒரு ஆடை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் கட்டளையிட்டு அதன் பலியை செலுத்தி அதனுடைய இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை அருளுகின்றார். குறிப்பாக இதிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த பஸ்கா பலியிலிருந்து நாம் 2 காரியங்களை பார்க்க முடியும். முதலாவது உண்டு, ஆண்டவர் இந்த பஸ்கா பலியின் பொழுது குடும்பங்களை ஆண்டவர் இணைக்கின்றதை பார்க்க முடியும். ஆண்டவர் முதலாவது சொல்லும் பொழுது குடும்பத்தில் உள்ள வீட்டில் உள்ள தலைவர் அந்த ஆட்டை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். நாம் முதலாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் வைத்து பார்வோன் இடத்தில் பேசும் பொழுது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும் வகையிலே வைக்கோலுக்காக தேசமெங்கும் அவர்களை சிதறிப்போக பண்ணினான் என்று வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய அடிமைத்தன வாழ்வு தேசமெங்கும் சிதறி காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அதை மாற்றும்படி குடும்பங்களை இணைக்கின்றதை இந்த பஸ்கா பலியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். 2வது காரியம், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார். அன்றைக்கும் அவர்களுடைய மீட்பிற்காக, ரட்சிப்பிற்காக அவர்கள் நிலைக்கால்களிலும் அதே போல வீட்டின் வாசலிலும் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை தெளித்தார்கள். ஆண்டவர் அதன் வாயிலாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கட்டளையிட்டார். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தாமே இந்த உலகத்திற்கு வந்து ஒரு ஆடு எப்படி அடிக்கப்படுமோ அதே போல ஆண்டவர் அடிக்கப்பட்டு உயிர் திறந்த ஒரு காரணத்தினால நமக்காக இன்றைக்கும் பரலோகத்திற்குரிய வாசலை திறந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நமக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாமும் விசுவாசிப்போம். இந்த பஸ்கா பலியினுடைய பொருள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து எப்படி அன்றைக்கு அந்த ஆடு அடிக்கப்பட்டதோ அதே போல ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டு நித்திய ஜீவனை தரும்படிக்கே ஏதுவாக அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். நாமும் ஆண்டவருடைய மரணத்தை விசுவாசிப்போம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிப்போம், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.